வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய் ஃபேமிலி. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்துட்டு பக்ரீத் கொண்டாட போகிறோம். ஸோ நம்ம ட்ரீம் ஹவுஸில் வந்துட்டு இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பக்ரீத். ஐராக் வந்துட்டு செகண்ட் பக்ரீத். நான் ஃபஸ்ட்டு பக்ரீத்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்து யோசிச்சு பார்த்தப்போ ஐரா லாஸ்ட் இயர் பிறந்த ஒரு 20 நாள்லேயே வந்துட்டு பக்ரீத் வந்திருந்தது. ஸோ லாஸ்ட் இயரே வந்துட்டு ஐராக்கு ஃபஸ்ட் பக்ரீத் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சு செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஐராக்கு செகண்ட் பக்ரீத், எங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ட்ரீம் ஹவுஸில் ஃபஸ்ட்டு பக்ரீத். ஸோ நாளைக்கு வந்துட்டு எங்களோட ரிலேட்டிவ்ஸு, அம்மா அப்பா எல்லோரும் வந்துட்டு வீட்டுக்கு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு கிராண்டான டேவாக வந்துட்டு நாளைக்கு இருக்க போகுது. நம்ம வாங்கின ஆடுக்கு வந்துட்டு இது ஒரு லாஸ்ட் டே. என்னால் எவ்வளோ முடியுமோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு லாஸ்ட் ஒரு 7-8 நாளாக சொல்லி நினைக்கிற 7 நாளாக வந்துட்டு சூப்பராக பார்த்துக்கிட்டேன். அண்ட் நான் கூப்பிட்டா வந்துட்டு கண்டிப்பாக அது வரும். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக பார்த்திங்க அப்படின்னா நான் பார்த்துருக்கேன்னு சொல்லி சொல்லலாம். ஆட்டை வந்துட்டு இப்போ நான் வெளியே கட்டி போட்டிருக்கேன். வெளியே ஃபுல்லாக நிறைய புல் இருக்குது. அந்த புல்லை வந்துட்டு சாப்பிட சொல்லி வெளியே கட்டி போட்டிருக்கேன். இங்கே 2-3 நாளாக வந்துட்டு கிளைமேட் சரியில்லை. மழை வந்துட்டு போகுது. திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா வெயில் அடிக்குது. இந்த மாதிரி இருக்கிறனால ஆட்டை வந்துட்டு ஒரு சில டைம் உள்ளேயும் கட்டுற மாதிரி இருக்கும், சில டைம் வெளியவும் கட்டுற மாதிரி இருக்கும். நான் நினச்சதை விட பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடெல்லாம் வந்துட்டு பயங்கரமாக நம்ம கூட பழகுது. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஐராவும் பமியும் பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே இந்த ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஐரா ஐரா டேய், ஓகே வாங்க போகலாம். ஸோ ஆடு பார்த்திங்க அப்படின்னா வெளியே நின்றுட்டுருக்கான். நான் வந்து இங்கே நின்றுட்டேன் அப்படிங்கிறது எப்படியோ அது கண்டுபிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆட்டை நான் தொட்டாலே நம்ம பின்னாடி ஒரு ப்ரௌன் ஆடு இருக்குது பாருங்கள், அந்த ஆடுக்கு வந்துட்டு பிடிக்கவே மாட்டேங்குது. இப்போ நான் இதுக்கு புல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாறன் பாய் புள்ளையும் 2 நாளாக புல் சாப்பிட்டுட்ருக்கான். இந்த புல் வந்துட்டு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட்டு போல் இருக்குது அப்படின்னு சொல்லி புல்லை வந்துட்டு அந்த எங்கேயாவது பறந்து அங்கே போய் விழுகுள்ள மாறன் பக்கத்தில் அந்த புள்ள பார்த்திங்க அப்படின்னா எடுத்து எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அந்தளவுக்கு பயங்கர ஒரு பொறாமைன்னு சொல்லி சொல்லலாம். ஆட்டு மேலே இல்லை, நான் வந்துட்டு ஆட்டை கொஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு ஜெலசி. ஏன்னா நான் மட்டும்தான் மாறனை தொடணும். நிக்கியை தொட்டால் மாறனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே வந்துட்டு அந்த ராக்கியை தொட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்துட்டு அந்த பொசசிவ்னஸ் வந்துட்டு கிரியேட் ஆகும். ஆடு பார்த்துட்ருக்குறேன்னு காட்டுறேன். அடேய் கேட்டிங்களே, பயங்கர பாசம் அவனுக்கு என் மேலே. பமி மேலே கூட வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பாசம் கிடையாது இவனுக்கு. ஏன்னா நான் தான் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருந்தனால என் மேலே பயங்கர பாசம். வான்னு சொன்னால் வருவான் சில டைம், எல்லா டைம் இல்லை, சில டைம் வான்னு சொன்னால் வருவான். அவன் போய் உள்ளே கூப்பிட்டு வருவோம். இந்த ஆடு பாருங்கள் இங்கே பொறாமையில் தூங்கிட்டு இருக்கு. ஏய் மாறா, ஜாலியாக இருக்கல நீ, புது நாய் வாங்கி நீ தான் ஜாலியாக இருக்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆடோட ரேட் வந்து கேட்டிருந்தீங்கன்னா அந்த வீடியோலே சொல்லியிருப்பேன். நாங்கள் அங்கே இங்கேன்னு சொல்லி தேடி நம்ம லாஸ்ட் நேரத்தில் வாங்கினதுனால பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கர ரேட் சொன்னாங்க. 35,000 ரூபா, 37,000 ரூபா இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்துட்டு இந்த ரேட் போதும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு 23,000 கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 23,000 ரொம்ப அதிகம்னு சொல்லி அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ எங்கள் ஏரியாவுக்கு வாங்க ப்ரோ, 10,000 தரேன், 30,000 தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்ம அங்கேருந்து இங்கே கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டே பார்த்திங்க அப்படின்னா ஒரு காஸ்ட் வந்துடும். இது நிறைய பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீசனல் வியாபாரம் மாதிரி. ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்து இங்கே விற்பாங்க, அந்த சந்தையில் வந்து விற்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்துட்டு இருக்கிற இந்த ஒரு வியாபாரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீசனல் வியாபாரம். அதனால் நம்ம அந்த இடத்துல ரொம்ப பேரம் பேசாமல் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் வந்துச்சு அப்படின்னா வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா நான் போனது. ஒரு நல்ல ஒரு காஸ்ட் தான் சொன்னாங்க. நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க ஓகே இந்த காஸ்ட் வந்துட்டு ஓகேன்னு சொன்னாங்க. அதனால நம்ம வாங்கியாச்சு. கிட்டத்தட்ட அதே ஏரியாவில் வேறு சில ரகம் ஆடுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா 35,000, 32,000, 50,000, 60,000, 65,000, 100,000 ரூபாய்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆடு வச்சுருந்தாங்க. நமக்கு அந்தளவுக்குலாம் வேண்டாம், ஓரளவுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு வந்தோம். இந்த ஆட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே மினிமம் ஒரு 100 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் வந்துட்டு புல் வாங்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வெறும் புல் மட்டும் போட்டால் ஆட்டுக்கு வந்து வயிற்றால போகும் அப்படின்னு சொல்லிட்டு தவிடெல்லாம் வாங்க சொன்னாங்க. ஸோ அந்த தவிடு தான் வந்துட்டு இங்கே கிடக்குது. இங்கே இருக்கு பாருங்கள் தவிடு, இது வந்துட்டு தவிடு. தவிடு எது தவிடுன்னு சொல்லி தெரியல. தவிடுன்னு சொல்லி கேட்டப்போ இது ரெண்டையும் கொடுத்தாங்களாமா. இந்த ரெண்டும் இங்கே இருக்குது. இது ரெண்டையுமே வந்துட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுன்னு சொன்னாங்க. நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 4-5 நாளாக பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்துட்டு திருப்பி இங்கே வந்துட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு. இப்போ இத்தனை நேரம் வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. வெயிலோடு சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மழை வந்துட்டு பெஞ்சிட்ருக்கு. நம்ம பையன் வெளியே மேய்ஞ்சிட்டு இருக்கான். இப்போ பாருங்கள் டேய், என்னடா கூப்பிட்டு வர மாட்டேங்கிறோம், பல்பு கொடுத்துட்டானே நமக்கு. இவன் டேய் வா சொல்லுங்க, ஓடி வா, எனக்கு சோறு தான் முக்கியம். வாங்க ஓடி வா, வாடா வாங்க.
பாத்தீங்களா கூப்பிட்டா வரமாட்டியும். டேய் வாங்க வா 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 வா, சாப்பாடு தான் முக்கியமாம்மா அவனுக்கு. நீங்கள் வா, அதோட நல்ல புல் தரேன் நான், உள்ளவா. அடே ஆட்டுப்பயலே வாடா, வா ஓடி வா 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 வா. பார்த்தீங்களா வரான் பார்த்தீங்களா. உங்ககிட்ட யார் வந்தது, நான் சாப்பிட போகிறேன். ஐயா வா வா வா, இங்கே வா, மழை வருது வா, உள்ளே போகலாம் வா. வெளியே உள்ளே வேறு அந்த ப்ரௌன் ஆடு கத்திட்டுருக்கு. ப்ரோ வாங்க ப்ரோ, ஆடு ப்ரோ. நீ கார்ல கீழ கோடு போட்டுறது ரோய். நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். வா வாங்க, இங்கே வா, இங்கே வா, வேற புல்லு தரேன், இங்கே வா நீ. அடேய் வாடா புள்ள, ஓடிவா. வேற புல்லு கண்டிப்பா கொடுக்கணும், ஏமாத்த கூடாது. ஓடிவா ஓடிவா. ஹாய், இங்கே நிறைய புல்லு இருக்கே, ஆனால் எதுவுமே சாப்பிட முடியாது. இங்கே பாருங்க சூப்பர். இதோ வேற புல்லு கிடச்சிருச்சு இவனுக்கு. கிடைச்சதாடா? எஸ். என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கணும். சரியா சொல்லிட்டீங்கல்ல, நீ பார்த்தீங்களா பார்த்துக்கிறேன் நடக்க. சரி சரி, எனக்கு முதல்ல வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, நீங்கள் வா நீ முதல்ல. ஹாப்பியாக இருக்கு. ஆ வெளியே வா, நிக்கியெல்லாம் பார்த்தானா டென்ஷன் ஆயிடுவா. வா வா வெளியே வா நீ. வரேன், இருங்க ப்ரோ ஒரே நிமிஷம் வரேன். மாறின விட நல்ல பையன்டா நீ. வா இங்கே வா, இங்கே வா, இங்கே வா. அழுகிறல்ல நீ, பார்த்துக்கோ இப்படி தான் இருக்கணும். கூப்பிட்டா வரான் பார், நீ வந்திருக்கியா எப்போது ஒரு நாள். ஏண்டா நீ எப்போது ஒரு நாள் வந்திருக்கியாடா கூப்பிட்டு. எப்போது ஒரு நாள் நீ இப்படி எனக்கு புல்லு கொடுத்துருக்கியாடா. வாங்க வா. நல்ல பையன்டா. எஸ் ஆல்வேஸ் நான் நல்ல பையன்டா. இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க, எஜமா சொல்லுங்க. இங்கே வா. வரேன் 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 வரேன். புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. நீ காலைல கொண்டு வந்திருக்கியா அந்த புல்லாது? அந்த புல்லு. ஓகே, அந்த புல்லு தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் சாப்பிடுது. இன்றைக்கி நைட்டு தரக்கூடாதா புல்லு? அவன் சொல்ல அப்படி கேட்பாங்க. இந்த மாறன் கிட்ட போகிறான், கடிச்சிட போகிறான். இங்கே வாணி வா வா வா. இங்கே வா, அவன் பக்கத்தில் போகாத, அவன் பேட் பாய். 5 மணிக்கு அப்புறத்துலேருந்து எதுவும் கொடுக்கூடாது நினைக்கிறேன், கேட்டு காமாட்டேன். 5 மணிக்கு அப்புறம் எதுவும் கொடுக்கூடாதாம்மா இவனுக்கு. சரி ஓகே, நீ இங்கே வா, இங்கே நில்லு. தலை இங்க வா, ஒண்ணும் பண்ண மாட்டான். பமிய பார்த்தாலே ஏண்டா என்னாச்சுடா. டேய் என்னடா ஆச்சு? எந்திரி எந்திரிச்சிட்டான். பைபிள்ல நம்மள பிராங்க் பண்ணிருக்கேன், நான் ஒரு செகண்ட் பதறிட்டேன். ஏன்னா இங்க தண்ணி ஒண்ணு குடிச்சிட்டு இருந்தானா, ரொம்ப பழைய தண்ணி அது. அதுக்கப்புறமா நான் பார்த்து அய்யோ நான் பயந்துட்டேன். என்னோட பிராங்க் எப்படி இருந்துச்சு, செம்மையா ஏமாந்தீங்களா? ஓகேவா, பம்மி பம்மி பாரு, பம்மி போ, பம்மி மேல தும்பு போ, பம்மி மேல தும்பு போ. பம்மி உன்ன பிடிக்கும் பம்மி அவனுக்கு. எனக்கும் அவன பிடிக்கும், அது அவனுக்கு தெரியுமே. அவன் தும்பு அய்யோ செருப்பு. இங்க வா தரேன் தரேன் வா, இங்க வா தவிடு தரேன் வா வா, இங்க வா தவிடு தரேன், இங்க வாடா. அய்யய்யய்யோ உனக்கு தரேன்டா வாடா. குளிப்பாட்ட சொல்லிருந்தாங்க, மழையும் சேர்ந்து வருது அப்பப்போ, அதானே பிரச்சனை. இப்ப வந்துட்டு இவனுக்கு கொஞ்சம் தவிடு மிக்ஸ் பண்ணி, அவன் கழட்டி தான் இருக்கு ரொம்ப நேரமா, தவிடு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுப்போம். நீ கிளீன் பண்ணிருவில, இதெல்லாம் பண்ணாதான் வந்துட்டு அதுக்கு மேலே பாசம் வரும். நான் க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி எப்படி பாசமாக இருக்காங்க பாரு. மாறன் நிக்கி இப்போ இந்த மாறனுக்கெல்லாம் என்ன ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவனுக்கு சாப்பாடு போடுறோம். நீ போய் அவனை தொட்டு அழுக மாட்டான் மாறன், ஆனால் நான் அவனை தொட்டு அழுவான். இதில் எது தவிடுன்னு எனக்கு தெரியல, இது ராகின்னு நினைக்கிறேன். இதுதான் தவிடு வயிற்று. நிக்கி சாப்பிட்டுட்டு இருந்தான் நேற்று. ஆமாம் நிக்கி, ஏன்னா இவங்களுக்கெல்லாம் போட்டி போட்டு சாப்பிட்றாங்க நிக்கி மாறனெல்லாம். இவனுக்கு ஏதோ ஒரு நிக்கே நினைச்சிட்டு இருக்க அப்படின்னா, இது ஒரு பூனை நினைச்சிட்டு, மாறன் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, இது ஒரு மா இது நாயின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கான். இதுக்கு என்ன கொடுத்தாலும் ரெண்டு பேரும் போட்டி போட்டு, நிக்கியும் புல்லு சாப்பிடுது இவனும் புல்லு சாப்பிட்றான் மாறன். வண்டாம்பர் வண்டாம்பர். சரி உனக்கு தான் உனக்கு தான் இரா, உன் கொம்பு உள்ளே போகாது, ஒரே சைடு நான் தரேன்,
தரேன் 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 ஒரே சைடு. டேய் இல்லடா ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாதரா. பாத்தில டேய் உனக்கு தான்டா தரேன் இருறா. வராது உன் கொம்பு சிக்கிரும் ஒரே சைடு. நீ தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லு. சரி சரி சீக்கிரம் தண்ணி ஊத்துங்க. இப்போ குடி ஜாலியா இரு. மாறனுக்கும் கொஞ்சம் குடு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டை வந்துட்டு குளிப்பாட்டணும். ஆக்சுவலி நம்ம வாங்கிட்டு வந்த அடுத்த நாளே வந்துட்டு குளிப்பாட்டி இருக்கணும். எனக்கு நேரம் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா குளிப்பாட்ட முடியாமல் போயிடுச்சு. நீ நம்ம குளிப்பாட்டி இவனை அழகாக மாற்றிடலாம். ஏன்னா இப்போ தான் ஓரளவுக்கு லைட்டாக வெயில் அடிக்குது. இப்போ குளிப்பாட்டணும் அப்படின்னா ஒரு உதரில் காஞ்சிரும்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம ஆடு ப்ரோவை வந்துட்டு பேக்கில் தான் ஓவர் டேமேஜ் இவனுக்கு. நீ வா உனக்கு அடிச்சு விட்றவா கத்திட்டே இரு. நீ ஸ்டாம்ப் எடுத்து வர மாறன்னு பார்த்தில ஸ்டாம்ப் கொண்டு வரணும். இவனை என்ன பண்ணாலும் பெசாம தான் இருப்பான். உதறிடாத. ஐய் ஏண்டா குளிச்சதே இல்லையாடா நீ வாழ்க்கையில். இவ்வளோ அழுக்கு இருக்கு மேலே. கரெக்டாக பைப் திறந்துட்டு வரையுது. இன்னைக்கெல்லாம் ஒரு பாட்டில் ஷாம்பு தேவைப்படும் போல இருக்கு. ஸோ நம்ம ஆட்டை பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் குளிப்பாட்டியாச்சு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வீட்டுக்கு நிறைய கெஸ்ட் நாளைக்கு வர போகிறாங்க. அதுக்காக வந்துட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த பெரிய கடைவீதி இந்த கடைவீதியில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணது. சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணது. ஆனால் இப்போ நம்ம உள்ளே போக முடியாது, பயங்கர கூட்டமாக இருக்கும். பக்கத்தில் ஏதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய் வாங்கிக்கலாம். சரிடா சரிடா ஓகேடா பாசக்காரன்டா நீ. ஓகேடா வாடா வா உன்னை கட்டி போட்டுட்டு என் வேலையை பார்க்குறேன். வா 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 போகலாம் வா வா. நான்